ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தங்கம் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சூப்பரான க்ரீன் கலர் சில்க் கட்டன் ப்ளவுஸ் தான். நம்ம கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். 15.5 இன்ச்சு இறக்கமும் 41 இன்ச்சு உடம்பு அளவுள்ள ஒரு ப்ளவுஸ் வந்து கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டில் லைனிங் துணியோட கரைப்பகுதியும் ப்ளவுஸ் மெயின் பீஸோட கரைப்பகுதியும் ஒரே பக்கமாக வரும்படியாக வச்சு நம்ம அளந்துக்கிடலாம். இந்த 41 இன்ச்சு உடம்புள்ள இந்த ப்ளவுஸுக்கு முன்துண்டு 3 இன்ச்சு கூட எடுக்கணும், பின்துண்டு 3 இன்ச்சு. 41 ரெண்டாக பிரித்து எடுத்து அதுக்கு கூட 3 இன்ச்சு நம்ம தையல் தும்பு விடுறதுக்கு, தையல் தைக்கிறதுக்கு இடம் விட்டு ரெண்டாக போல்டிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு ரெண்டாக போல்டிங் பண்ணி. அடுத்ததாக என்ன பண்ணணும்னா, கைக்குள்ள துணியை தனியாக எடுத்துக்கிடலாம். உடம்பு போக மீதி எடுத்த துணியை கைக்கு எடுக்க எடுத்துக்கலாம். அடுத்ததாக மெயின் பீஸ் துணியும் நம்ம இப்போ முன் துண்டு 20.5 ப்ளஸ் ஒரு 3 இன்ச்சு எடுத்திருக்கோம். இந்த 23.5 இன்ச்சு துணியை ரெண்டாக போல்டிங் பண்ணிக்கிடலாம். பண்ணிக்கிட்டு நீட்டாக 15.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு வச்சு 17 இன்ச்சு இறக்கத்துக்கு எடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம போல்டிங் பண்ணி மடக்கி போட்டு விடுவோம். அதே மாதிரி லைனிங் துணியை நம்ம மடக்கி போல்டிங் பண்ணி போட்டுக்கலாம். பாருங்கள், 15.5 ப்ளஸ் 1.5 இன்ச்சு. இந்த 1.5 இன்ச்சு ஷோல்டருக்கும் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு இதுக்கு தேவையான அளவு துணி தான் 1.5 இன்ச்சு விட்டுருக்கோம். முன் துண்டுக்கும் பின் துண்டுக்கும் ஒரே அளவு தையல் தும்புக்கு தான் துணி விட்டுருக்கோம். பாருங்கள், கரெக்டாக 17 இன்ச்சு மடக்கி எடுத்த பிறகு லைனிங் துணிக்கு மேலே மெயின் பீஸ் துணியை வச்சு போல்டிங் பண்ணிடணும். போல்டிங் பண்ணும்போது வெட்டு பகுதியெல்லாம் மெயின் பீஸ் துணிக்கும் லைனிங் துணியிலையும் வெட்டு பகுதியெல்லாம் ஒரே பக்கம் ஆம்கோல் பக்கம் வரும்படியாகட்டும். போல்டிங் பகுதியெல்லாம் கழுத்து பகுதியில் வரும்படியாக நம்ம நீட்டாக போல்டிங் பண்ணிடணும். பாருங்கள், இப்போ கரெக்டாக மெயின் பீஸுக்குள்ளே லைனிங் துணியை வச்சு போல்டிங் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது நம்ம இதை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். மீதி இருக்கிற துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இந்த ப்ளவுஸுக்கு ப்ளவுஸ் தைக்க தந்தவங்க நிறைய துணி எடுத்து வந்துருக்காங்க, 1 மீட்டர் துணி எடுத்து வந்துருக்காங்க. அதனால் துணி வந்து நமக்கு மீதி வருது. இதை பட்டி அடிஷ்னல் பீஸ் வைக்கிறதுக்கு நம்ம எடுத்துக்கிடலாம். எல்லாரும் வேறு கலரில் பீஸ் வைக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டாங்க. அதனால் இவங்க நிறைய துணி எடுத்து வந்ததுனால நம்ம அடிஷ்னல் பீஸுக்கு பட்டி தைக்கும்போது கப் ஷேப்பு ஜாயின் பண்ணக்கூடிய அந்த பட்டி தைக்கிறதுக்கு இந்த மீதி பீஸை எடுத்துக்கலாம். பாருங்கள், முன்பக்கமும் பின்பக்கமும் கரெக்டாக இருக்கா, இந்த போல்டிங் எல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத பார்த்த பிறகு தான் நம்ம அளவு மார்க் பண்ணதுக்கு தொடங்கணும். இப்போ முன்துண்டு பின்துண்டு உள்பகுதியில் லைனிங் வச்சு நீட்டாக போல்டிங் பண்ணியாச்சு. பாருங்கள், ஃபஸ்ட்டில் போல்டிங் பகுதியில் மடிப்பு இருக்குல்ல, அந்த பக்கத்தில் கழுத்து சுற்றளவு வைக்கணும். இந்த ப்ளவுஸுக்கு கழுத்து சுற்றளவு 2.5 இன்ச்சு, அடுத்தது ஷோல்டரு 2.75 இன்ச்சு அளவு ப்ளவுஸில் இருந்து அந்த 2.75 இன்ச்சு இருக்கனால நம்ம ஒரு 3.5 இன்ச்சு வச்சுக்கலாம், இல்லைனா 3.75 வச்சுக்கலாம். 3.5 தான் இப்போ நான் வச்சுருக்கேன். அடுத்தது உடம்பு சுற்றளவு, மொத்த உடம்பு சுற்றளவு 41 இந்த ப்ளவுஸுக்கு. முன் கழுத்து இறக்கம் 5.5 இன்ச்சு வச்சுருக்கு. கழுத்து சுற்றளவு வந்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணி 5.5 கரெக்டாக ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். அடுத்ததான் இந்த ப்ளவுஸோட உடம்பு சுற்றளவு 41 இன்ச்சு மொத்த உடம்பு சுற்றளவு, அதனால் தாம்கோல் அளவு 5.25 இன்ச்சு வச்சுருக்கேன். 1/8 இல்லைனாக்கி முன் துண்டோ பின் துண்டுலேயோ 1/4 ஆம்கோல் அளவு. எந்த ப்ளவுஸுக்குனாலும் அப்படி தான் நம்ம ஆம்கோல் அளவு எடுக்கணும். பாருங்கள், அடுத்தது முன் கைக்குழி பின் கைக்குழி வரையிறதுக்கு நம்ம மார்க் பண்ணிடலாம். இந்த முன் கைக்குழி பின் கைக்குழி, பின் கைக்குழியை விட முன் கைக்குழி 1.5 இன்ச்சு வித்தியாசத்தில் தான் நம்ம மார்க் பண்ணணும். அடுத்தது பாருங்கள், முன் கப் ஷேப்போட இறக்கம் இந்த ப்ளவுஸுக்கு மார்க் பண்ணிக்கிடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கம் வெல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், முன் கப் ஷேப்போட அளவு 12.5 இன்ச்சு. இந்த 12.5 இன்ச்சுக்கு நம்ம கூட 1 இன்ச்சு எடுத்து மார்க் பண்ணணும். இந்த 17 இன்ச்சு இறக்கம் எடுத்திருக்கோம்ல, அதில் தான் 13.5 இன்ச்சு இப்போ எடுத்திருக்கோம்.
பாருங்கள், 13.5 எடுத்து நீட்டாக ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், உடம்பு சுற்றளவு முன் துண்டு 20.5 எடுத்திருக்கோம்ல, அந்த 20.5 போக மீதி தையல் தும்புக்கு விட்டுருக்க பகுதியை நம்ம நீட்டாக மார்க் பண்ணி எடுத்த பிறகு இந்த 20.5 ஒரு சென்டர் பிடிச்சி ஒரு மார்க் பண்ணிக்கணும். அடுத்தது பாருங்கள், இடுப்பு பக்கத்தில் 2 இன்ச்சு கம்மி பண்ணணும், ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி பாருங்கள் நம்ம சென்டரில் மார்க் பண்ண அந்த 20.5 பாதி நமக்கு 10.5, 10.5 சென்டரில் ஒரு மார்க் பண்ணி ஓப்பன் சைடில் 1.5 இன்ச்சு கம்மி பண்ணி அளவெடுக்கும், இடுப்பு சைடில் 2 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணி நீட்டாக ஸ்கேலை வச்சு மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். பாருங்கள், அடுத்தது நம்ம மார்க் பண்ண அந்த கோட்டில் இருந்து ஒரு ஆஃப் ரவுண்ட் மாடலில் நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். பாருங்கள், ஆஃப் ரவுண்டு ஷேப்பில் நீட்டாக மார்க் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கை குழி பின் கை குழி 1/2 இன்ச் வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்த இடத்த நீட்டாக பாருங்கள் நமக்கு கட் பண்ணுறதுக்கு வசதியாக ஆஃப் ரவுண்ட் மாடலில் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டில் பின் கை குழியை சேர்த்தே நம்ம கட் பண்ணிடலாம். முன் கை குழியும் பின் கை குழியும் சேர்த்து கட் பண்ண பிறகு முன் கை குழி மட்டும் 1/2 இன்ச்சு உள்பக்கமாக கொஞ்சம் குளித்து வெட்டுறதுக்காக நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கிற அளவில் கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது பாருங்கள், இந்த பட்டி ஓப்பன் சைடு 1.5 இன்ச்சு நம்ம அளவு கம்மி பண்ண இடத்துல இருந்து இடுப்பு பகுதியில் 2 இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கோம், அந்த அளவுக்கு கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது முன் கழுத்தை கட் பண்ணிக்கிடுவோம், முன் கழுத்து 5.5 இன்ச்சு இறக்கும், அந்த அளவில் கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது ஓப்பன் சைடில் முன் துண்டு போல்டிங் பகுதியாக இருக்கும், அந்த லைனிங் துணியும் மெயின் பீஸ் துணியும் சேர்த்து கட் பண்ணிக்கிடுவோம். அடுத்தது பின் துண்டை மறந்தும் கட் பண்ணிடக்கூடாது, ஏன்னா முன் கழுத்து வந்து ஓப்பன் கழுத்து நம்ம தைக்கும், பின் கழுத்து ஓப்பன் கேட்கல, நமக்கு பேக் பட்டன் கிடையாது, அதனால் நம்ம மறந்தும் கட் பண்ணிடக்கூடாது. இந்த ப்ளவுஸோட பின்கழுத்தோட இறக்கம் 7 இன்ச்சு, இந்த 7 இன்ச்சில் 2.5 இன்ச்சு கழுத்து சுற்றளவு வச்சு நீட்டாக ஒரு மார்க் பண்ணி ஒரு ரவுண்டு நெக் வரைஞ்சி கட் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள், நீட்டாக ஒரு ரவுண்டு நெக்கு மார்க் பண்ணி ரவுண்டு நெக் தான் பேக் கழுத்தம். பாருங்கள், நீட்டாக ப்ளவுஸோட எல்லா பகுதிகளும் நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக இந்த ப்ளவுஸோட கப் ஷேப்பு நம்ம மார்க் பண்ணணும். பாருங்கள், ஓப்பன் சைட்லேருந்து முன் கப் ஷேப் துணியை போல்டிங் பண்ணி கரெக்டாக ஒரு 4 இன்ச்சு அளவுக்கு மடக்கிக்கிட்டு போல்டிங் பண்ணிக்கலாம். போல்டிங் பண்ண பிறகு 1.5 இன்ச்சு பாருங்கள் இந்த மெயின் டாட்டோட அகலம், உயரம் 3 இன்ச்சு, 1.5 3 இன்ச்சு நீளம், 3 இன்ச்சு அகலம், அந்த 3 கரெக்டாக நம்ம வந்து 1.5 மடக்கி எடுத்துருக்கோம். அடுத்தது கழுத்து இறக்கத்துக்கும் அந்த கப் ஷேப்புகளுக்கும் இடைப்பட்ட பகுதியில் ஓப்பன் டாட்டு பாயிண்ட் மார்க் பண்ணிக்கிடலாம். ஓப்பன் டாட்டோட ஒரு நீளம் 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிடலாம். அடுத்தது மெயின் டாட்டு உயரத்துலேருந்து 3 இன்ச்சு பிடிச்சாலும் அந்த உயரத்துலேருந்து ஒரு போல்டிங் ஆம்கோல் பகுதிக்கு மடக்கி விட்டாச்சுனாக்கி அதில் ஒரு டாட் போடுறதுக்கு மார்க் பண்ணணும். பாருங்கள், இப்போ ஆம்கோல் டாட்டு மார்க் பண்ணி முடித்தாச்சு, மெயின் டாட்டு மார்க் பண்ணி முடித்தாச்சு, ஓப்பன் டாட்டு 3 டாட்டுமே நீட்டாக மார்க் பண்ணி முடித்தாச்சு. அடுத்ததான் மறுபக்க துணியிலையும் நம்ம லைட்டாக விரலை வச்சு ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும் அடுத்த பக்கமும் நம்ம மார்க்கர் வந்து பதிஞ்சிரும். அடுத்த துணியில் மெனக்கெட்டு அளவு வைக்கண்டாம் தனியாக. பாருங்கள், லைட்டாக கையை வச்சு பஞ்சிங் பண்ணிவிட்டு அந்த கோடு நம்ம வந்து மார்க் பண்ணிவிடுவோம் கரெக்டாக. பாருங்கள், இந்த 3 இன்ச்சை 1.5 இன்ச்சாக போல்டிங் பண்ணியிருக்கோம், சரியாக 1.5 இன்ச்சாக போல்டிங் பண்ண அந்த சென்டர் தான் உயரமாக 3 இன்ச்சு. அடுத்தது பாருங்கள், இந்த போல்டிங் பண்ணி நம்ம 3 இன்ச்சு மார்க் பண்ண அதே இடத்துலேருந்து ஆம்கோல் பகுதிக்கு ஒரு இது பாருங்கள், 2 துணியிலையுமே நம்ம இப்போ நீட்டாக வரைஞ்சாச்சு. அடுத்ததாக ஆம்கோல் டாட் போடுறதுக்கு நீட்டாக மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், நீட்டாக ஒரு பக்க துணியும் போல்டிங் பண்ணியிருக்கோம், ஒரு பக்க துணி நேராகவே இருக்குது, அந்த துணியிலையும் சேர்த்து நீட்டாக ஒரு கோடு போட்டு மார்க் பண்ணியாச்சு. பாருங்கள், இப்போ 3 பக்கமும் இவ்வளோ அழகாக நம்ம வந்து பாயிண்ட் மார்க் பண்ண பிறகு இருக்குது அப்படிங்கிறத.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம தங்கமல்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ பாயிண்ட் மார்க் நீட்டாக அழகாக பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது அந்த ஆம்கோல் சைட்லேருந்து கட் பண்ணி எடுத்த பீஸை ஒரு 3.5 இன்ச் அளவுக்கு ஓப்பன் பீஸுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பட்டி. பட்டிக்கு நம்ம வந்து மெயின் பீஸ் அளவும் மெயின் டாட்டு 1.5 பிடிச்சோம். அந்த 1.5 பட்டியை மடக்கி வச்சு, பாருங்கள், நேர் பாதியை மடக்கி வச்சு அந்த அளவையும் இதில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்தது பாருங்கள், கை கட் பண்ணணும். இந்த ப்ளவுஸோட கை நீளம் பாருங்கள், இந்த ப்ளவுஸோட கை நீளம் 8 இன்ச்சு, கை சுற்றளவும் 7.5 இன்ச்சு, கை கீழ் சுற்றளவு 6.5 இன்ச்சு. இந்த அளவுக்கு முத கை நீளம் 8 இன்ச்சுக்கு 9 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடலாம். லைனிங் துணி சேர்த்து ஜாயின் பண்ணுறதுக்கும் கையோட கீழ்ப்பகுதியில் ஷோல்டர் ஜாயின் பண்ணுறதுக்கும் பாருங்கள், நேராக ஒரு கோடு போட்டு நமக்கு கைக்கு தேவையான துணியை கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். கை சுற்றளவுக்கும் கை நீளத்துக்கும் தேவையான துணியை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கை சுற்றளவு பாருங்கள், மொத்தம் 15 ஒரு பக்கத்துக்கு நம்ம 7.5 வச்சுருக்கோம். முன்கை குழி 7.5, பின் கை குழி 7.5. சரியாக இப்போ ரெண்டு துணியும் வலதுகை இடதுகை சேர்த்தை தான் போட்டிருக்கோம். இந்த 7.5 கை சுற்றளவை மார்க் பண்ணிடலாம். உயரம் ஷோல்டர் ஆம்கோல் உயரத்தில் இருந்து கையோட எட்ஜி வர மார்க் பண்ணியாச்சு. அடுத்ததாக பாருங்கள், இதில் 1.5 இன்ச்சு நம்ம தைக்கிறதுக்கு இடம் விட்டுருக்கோம். மேலே ஷோல்டருக்கும் 1.5 இன்ச்சு இடம் விட்டுக்கலாம். அடுத்தது கை சுற்றளவில் பாதி. இப்போ நம்ம 7.5 போட்டிருக்கோம் கை சுற்றளவு, அதனால் 1¾ வச்சு ஆம்கோல் அளவு கண்டுபிடிச்சி. அடுத்தது பாருங்கள், ஷோல்டர் பக்கத்தில் நம்ம சென்டர் பகுதியிலையும் 1¼ வச்சுக்கிடுவோம். 1¼ வச்சு இந்த ஆம்கோல் பகுதிக்கும் இந்த ஷோல்டருக்கும் இடைப்பட்ட பகுதியை ஒரு கோடாக வரைஞ்சிக்கலாம். இப்போது நம்ம மார்க் பண்ணியிருக்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம தையல் போடுறதுக்குள்ள பகுதி. இது கையோட எட்ஜு பாருங்கள். அடுத்தது இந்த ஆம்கோல் கண்டுபிடிச்ச அளவுக்கும் ஷோல்டரில் நம்ம 1¼ வச்சோம்ல அந்த அளவுக்கும் நீட்டாக முன்கை குழி பின் கை குழி 1½ இன்ச் வித்தியாசத்தில் நம்ம மார்க் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இப்போ கைக்கு தைக்கிறதுக்கு தேவையான இந்த துணி அளவோடு சேர்த்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். அடுத்தது முன் கை குழியை முன்பக்க துணியை மட்டும் எடுத்து முன் கை குழியை 1½ இன்ச் வித்தியாசத்தில் குளித்து கட் பண்ணிக்கலாம். பின் கை குழியை விட முன் கை குழி 1½ இன்ச் குளித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நீட்டாக கைக்கு நம்ம துணி கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக கழுத்துக்கு கிராஸ் பீஸ் கட் பண்ணணும். பாருங்கள், கிராஸ் பீஸ் கட் பண்ணும்போது இது கழுத்து பீஸு, முன்கழுத்து பின்கழுத்து சேர்த்து கட் பண்ணதுனால நம்ம இந்த கழுத்து பீஸ்லேயே தான் கிராஸ் பீஸ் கட் பண்ண போகிறோம். எப்போவுமே கழுத்து வெட்டின துணியிலே நம்ம வந்து கழுத்துக்குள்ள பீஸை கட் பண்ணி பழகிறோம். அதில் போதாது கழுத்துக்கு துணி அப்படிங்கிற நேரத்தில் தான் நம்ம என்ன செய்யணும், வேறு பீஸில் நம்ம கட் பண்ணணும். இது கழுத்து வெட்டின துணியிலே கிராஸாக கட் பண்ணி கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கிடணும். பாருங்கள், இந்த கிராஸ் பீஸ் நம்ம இழுக்கும்போது கிராஸாகவே வரும். நேர் துணியில் கிராஸ் பீஸ் கட் பண்ணக்கூடாது. பாருங்கள், நீட்டாக இப்போ கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதே மாதிரி கிராஸ் பீஸ் கட் பண்ணுவீங்களா இல்லை வேறு மாதிரி கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்ததாக பாருங்கள், இந்த ப்ளவுஸில் எல்லா பீஸுமே நம்ம நீட்டாக கட் பண்ணியாச்சு. முந்துண்டு பின் துண்டு, கைக்குள்ள ப்ளவுஸுக்கு கைக்குள்ள துணி, பட்டி கிளாத்து, ஓப்பன் சைடு, கழுத்துக்கு தேவையான அளவு கிராஸ் பீஸ் எல்லாமே நீட்டாக கட் பண்ணி முடித்தாச்சு. நீங்களும் இதே மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் கட் பண்ணி பாருங்கள்.
நம்ம தங்கம்பள்ளி சேனலில் நிறைய வீடியோ கட்டிங் ஸ்டிச்சிங் டிசைனிங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். எல்லாரும் மறக்காமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் போட்டிருக்கோம். இப்போ நீட்டாக சில்க் காட்டன் ப்ளவுஸில் லைனிங் வச்சு ஒரு ப்ளவுஸு அழகாக கட் பண்ணி முடிச்சாச்சு பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.